மூணாவது டி ட்வெண்ட்டி சட்டு புட்டு வந்தாங்கன்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். எனக்கு ஏதாச்சும் கொடுங்க சார். யாரு நீ? சர்மா. சர்மாஜி நீங்களா? எஸ் அண்ணா. உங்களுக்கு இல்லாதீங்களாண்ணா. ஆனா இந்த 100 வச்சுக்கீங்கண்ணா. இல்ல அந்த ஒரே மச்சம் 200 கூட அடிங்கண்ணா. ஆனா 300 கூட அடிங்கண்ணா. உங்களுக்கு இல்லாத அடிங்கண்ணா. அபிஷேக் சர்மாங்கிற இந்த பேருக்கு இவ்வளவு பவரா? ரோஹித் சர்மா இல்லையா? ஏச்சி குடு. உனக்குலாம் அதுக்கு ரன்னு ஒரு 10 ரன் கூட கிடையாது. பா வீடு பா. ஒரே ஒட்டியும் ஏப்ரல் 2 தேதி போஸ்ட் இப்பே ஷெட்யூல் பண்ணிரோம். சோஃபில கவர் பிச்சர். என்ன டீம் நடுங்க சார்? தம்பி நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்ட? இப்போ கூட இரானி டிராபி, துலீப் டிராபி நல்லா விளையாண்டிருக்கேன் சார். ஆஸ்திரேலியா சீரிஸ்ல 100, சிம்பாவே சீரிஸ்ல நல்லா விளையாண்டிருக்கேன் சார். என்ன எடுங்க சார் டீம்ல, தயவுசெய்து ப்ளீஸ் சார். பாட்டு இருந்தா தான் போன் எடுக்க முடியும். நான் அதை வெறுப்புனே எடுக்காதமே சொல்றேப்பா. ஆமா சார், நீங்க பார்ஷாலிட்டி பாக்குறீங்க. தம்பி தமிழ்நாடு கிரிக்கெட் போற மாதிரி பார்ஷாலிட்டியே பார்க்காத ஒரு போடு இந்தியன் கிரிக்கெட் போடு. அப்புறம் என்ன எடுக்க மாட்டீங்க? 6+1 என்ன? 7 அதுல விஜய் ஒரு வாகனத்துல என்ட்ரி கொடுப்பார். அந்த வாகனம் பேர் என்ன? ஹெலிகாப்டர். என் பேர் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்க பேர் என்ன? ருத்ராஜ். RUTURAJ. 7 எப்படி எடுக்க முடியும்? ரிஜெக்டர் சார். நீங்க ஒரு மம்மு சார். மம்மா? என்னதான் உன நான் எடுக்கலாம் கூட, என்ன ஒரு மம்? தாய்க்கு இடையா பாக்குறியா? நான் உனக்கு ஸ்மால் மம்மா இல்ல பிக் மம்மா? ஒன் மம். என் மை 3 இயர்ஸ் கேரியர் யூ வில் நெவர் பிளே ஃபார் இந்தியா. சுனில் நாராயண் ஓப்பனிங் இருக்கிறடா. நூத்தம்பது 50 100 200 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
ஆனா பவுலர் ஆர்சிபி பவுலர்ஸ் மாதிரி இருக்கானுங்களடா. என்னடா பந்து போடுறீங்க? டேய் பாத்து கிராஸ் பண்ணு, ஹைவே வேற. போ பத்திரமா வாப்பா, அவனை ஒழுங்கா கூட்டிட்டு போங்க. கிரிக்கெட் விளாட நீங்களே எப்படி அடிக்கும் போது கிரிக்கெட் கண்டுபிடிச்ச வேணாங்க, நாங்க எப்படி அடிப்போம் மச்சான்? சங்கர் சிமெண்ட் தான் கட்டிருக்காங்க போல, சூப்பரா இருக்குடா பிச்சு. இல்ல ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. புல்டோசரை விட்டாலும் உடையாது போல. அதான் எட்நூறு அடிச்சிருந்தேன். சரி வா, பவுலிங்ல பாத்துக்கலாம் போலாம். என்னது இது? EA Sports to the game அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிலாந்து. ஹாரி புரூக் 100, 150, 200, 300 பாத்தாடி. 300 அடிச்சா சமயத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க போலயே. இனிமே 100, 200 அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. 300 அடிச்சு இந்தியன் டீம்ல பெர்மனன்ட் ஸ்பாட்டை வாங்குறோம்.
என்ன சார் எங்கடா போற? இல்ல சார் 300 அடிச்சு இந்திய டீம்ல பெர்மனன்ட் ஸ்பாட் வாங்க போற, அதான் போயிட்டு இருக்கேன். ஏய் நீ நல்லா விளையாண்டுட்டு இருக்கடா, 300 ல அடிக்க வேணாம். ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அங்க பாரியா 300 அடிச்சா எப்படி செலிப்ரேட் பண்றாருங்க? ஏய் வெளிநாட்டுல தான 300 அடிச்சா செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல அதுக்கு அப்புறம் ஒண்ணு எடுக்கவே மாட்டாங்களா? என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? 300 அடிக்கிற இந்தியன் டீம்ல நிரந்தரமா ஒரு ஸ்பாட் பிடிக்கிற. நிரந்தரம் 300 அடிச்சினா உனக்கு கிரிக்கெட் விளையாடுறதே மறந்துடும். 300 அடிச்சு அவனுக்காச்சும் வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்களா? வெளியில உட்கார வச்சிருக்காங்களா? என்னதான் பார்வதி நாயர் கேட்டதா சொல்லுங்க.